நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 177வது பாகமாக நம்ம பார்க்க போகிற கோவில் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்தலம் தான். இந்த ஸ்தலத்தோட விசேஷம் என்னன்னாக்க, மூணு அசுரர்கள் அவள் வந்து ஈசனை வழிபட்டிருக்கா. ஈசன் வந்து யாராக இருந்தாலும் பக்தர்கள் அன்போடு கேட்டால் அவளுக்கு வரம் கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்தலமே நமக்கு ஒரு சாட்சி. இந்த ஸ்தலத்தில் மூணு அசுரர்களுக்கு சிவன் காட்சி தந்து மூணு சிவலிங்கங்களும் அங்கே, அதில் ரெண்டு வந்து சுயம்புவாக இருக்கிறது, ஒன்று வந்து பிரதிஷ்ட பண்ணது இருந்திருக்கு. ஆனால் அந்த சிவலிங்கங்கள் வந்து வெட்ட வழியில் இருந்திருக்கு, திறந்த வழியில். அந்த திறந்த வழியில் இருந்த உடனே நம்மளோட நால்வரில் ஒருத்தர் வந்து அந்த வெட்ட வழியில் சிவலிங்கங்கள் இருக்காது, அசுரர்கள் பூஜை பண்ணாலும் அந்த இடத்துல இருக்கே, அவளுக்கு வந்து கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பாடுறார். எப்படி பாட்டு பாடுறாருன்னா, சுவாமிக்கிட்டேயே உனக்கு கோவில் கட்டணும், எனக்கு நீ பொண்ணும் பொருளும் தா, நான் அதை வச்சு தான் கோவில் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஒரு நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறார். அப்போது பேசி அந்த பணத்தை பொண்ணும் பொருளும் வாங்கி கோவில் கட்டினதா இந்த ஸ்தலத்தோட ஸ்தல புராணம் சொல்கிறது. அப்படி சுவாமிகிட்ட போய் ஒரு நண்பனோட பேசுகிற மாதிரி பேசுகிறவர் யார், நண்பராக பாவித்தவர் வந்து நம்மளுடைய சுந்தரர் தான். ஆமாங்க, நம்மளோட சுந்தரரால் பாடப்பெற்ற சடம் இந்த ஸ்தலம். இது வந்து தொண்டை நாட்டு திருத்தலங்களில் மூணாவது தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாகவும், 274 ஸ்தலங்களில் 235வது ஸ்தலமாகவும் சொல்லப்படுறது. காஞ்சிபுரத்தை சுற்றி வரை எல்லா கோவிலையுமே வந்து அம்பாள் இருக்க மாட்டார். ஏன்னா காஞ்சியில் காமாட்சி தான் பிரதானம், அதனால் எல்லா கோயிலையும் சிவன் மட்டும்தான் தனிச்சு இருப்பார். இதே என்னுடைய பழைய பகுதிகள்லேயும் நான் களக்காட்டூர் புராணத்துலேயும் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இந்த ஸ்தலத்துலேயும் நம்ம மூணு சிவலிங்கங்களை தான் பார்க்கலாம். காமாட்சி அம்மன் தான் பொதுவில் இருக்காளே ஒழிய தனி சன்னதின்னு கிடையாது, இங்கே அம்பாளுக்குன்னு வேற சன்னதி கிடையாது. இந்த ஸ்தலத்தோட ஸ்தல விருட்சம் வந்து வன்னி மரமும் புளிய மரமும், தீர்த்தம் வந்து தான் தோன்றி தீர்த்தமும் உனகாந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ஸ்தலத்தோட புராண பெயர் வந்து திருவோணகாந்தன் தளி அப்படின்னு. தளிங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பல்லவர் காலத்தில் தளின்னா ஆலயம், அதுக்காக வேண்டிதான் தளின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ இந்த ஓணகாந்தன் அப்படிங்கிறது ரெண்டு பேர், ஓணகாந்தன் ஒரு ஆள் கிடையாது. இந்த ஓணன் காந்தன்ங்கிறவா யாரு, என்னத்தினால இந்த இடத்துல சுவாமி பேர் ஓணகாந்தேஸ்வரர்னு வந்திருக்கு அப்படின்னாக்க, இந்த ஒரு வானாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். அவனுக்கு சேனாதிபதியாக இருந்தவா தான் இந்த ஓணனும் காந்தனும். இந்த ஓணனும் காந்தனும் இந்த பக்கத்தில் இருந்த புழல்ங்கிற ஒரு பகுதியில் இருந்த கோட்டைக்கு அவள் பாதுகாவலராக இருந்திருக்கா. அந்த ஓணன் வந்து அந்த பகுதியில் இருந்த ஒரு சுயம்புவா தெரிஞ்ச சிவலிங்கத்துக்கு பார்த்த உடனே அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னோட ரத்தத்தால் அபிஷேகம் பண்ணி ரொம்ப கடுந்தவம் இருந்து அவர் வந்து அந்த சுவாமிக்கிட்ட நிறைய வரங்களை பெற்றாராம். அதே மாதிரி இந்த காந்தன்கிறவரும் வேற ஒரு சிவலிங்கத்தை பூஜை பண்ணி அதை வந்து அவர் நிறைய தானும் வரங்களை பெற்றிருக்கார். இந்த ஸ்தலத்தில் மூணாவதாக இருக்கிறது ஜலந்திரேஸ்வரர்
ஜலந்தாசுரன்கிறவர் பூஜை பண்ணின ஜலந்தேஸ்வரர். இந்த ஜலந்தேஸ்வரருங்கிறது யாரு, ஜலந்தன்கிறது யாரு அப்படின்னா, பார்க்கடலை கடையும் போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வருது இல்லையா, அந்த அசுரரில் ஒருத்தர் ஜலந்தேஸ்வரர். இந்த ஜலந்தன் இந்த ஜலந்தாசுரன், அந்த ஜலந்தாசுரன் வந்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அவன் இந்த இடத்துல பூஜை பண்ணிட்டு இருந்தானா. இந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த ஸ்தலத்துக்கு சுந்தரர் வந்திருக்கார். இந்த ஸ்தலத்தில் சுந்தரர் வந்தபோது அசுரர்கள் கூட பக்தியோடு இப்படி பூஜை பண்ணுறாளே ஈஸ்வரனை அப்படின்னு பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. சுந்தரருங்கிறவர் வந்து சிவபெருமானை தன்னோட நண்பராக தான் நினச்சி, அவர் எந்த அளவுக்கு அவர் நண்பராக நினச்சி பேசிகிட்டு இருந்தாருனாக்க, தான் விரும்பின பறவை நாச்சியாருங்கிறவா கிட்ட திருவாரூரில் தூது போன்னு சொல்லி சிவனை கூப்பிட்டு சொன்னார். சிவனும் நண்பெண்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் உதவி செஞ்சதா நம்ம புராணங்களில் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி இந்த ஸ்தலத்தில் வந்து இந்த மூணு அசுரர்கள் பண்ணின சுவாமியும் தனித்தனியாக இருக்கே அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறார். அதுக்கு பொன்பொருள் தான் சொல்லி பதிகம் பாடுறார். அவர் பாட்டில் அப்படியே சிவபெருமான் மயங்கி போயிடுறாராம். அஞ்சாவது பாட்டு போது இவரை கொஞ்சம் சீண்டி விடலாம், ஃப்ரெண்டு தானே, அதனால் கொஞ்சம் சீண்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு புளிய மரத்தில் ஏறி போய் ஒளிஞ்சிக்கிறாராம். சுந்தரருக்கு தன்னோட நண்பர் எங்கே போகிறார் என்ன பண்ணுறாரு தெரிஞ்சிடுறது. உடனே அவர் புளிய மரத்துக்கிட்ட வந்து அந்த பதிகங்களை அந்த பாடல்களை திருப்பி கண்டினியூ பண்ணி பாடுறாராம். பாடும்போது அந்த புளிய மரத்தில் இருந்த புளியங்காய் புளியம்பழம் அதெல்லாத்தையும் அப்படியே தங்கமாக மாற்றிடுறாராம். தங்கமாக மாறி அந்த தங்கத்தை எடுத்து இவர் கோவில் கட்டினார் அப்படிங்கிறது இருக்குது. யாருக்கெல்லாம் பொன் பொருள் வேணுமோ, இன்றைக்கும் இந்த ஸ்தலத்தில் அந்த பாடல்கள்லாம் வச்சிருக்கா, அந்த அது ஏழாம் திருமுறையில் பாடினது, நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார், கையில் ஒன்றும் காணம் இல்லை கழலடி தொழுது உயின் அல்லால் ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆழ்குழிப்பட்ட அழுத்துவேனுக்கு உயுமாரொன்று அருளி செய்வீர் ஓனகாந்தன் தளியூரே அப்படிங்கிற பாட்டு. இந்த பாடலில் அங்கே இருக்கிற பதிகத்தை இன்றைக்கும் பொன் பொருள் வேண்டுவா போய் பாடினா கண்டிப்பாக கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்தோட விசேஷம். காஞ்சிபுரத்தில் இந்த அஞ்சே அஞ்சு ஸ்தலங்கள் தான் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள். அதில் ஒன்றா இருக்கிறது இந்த ஓனகாந்தேஸ்வரர் தளிக்கோவில். இங்கே சுவாமி பேர் ஓனகாந்தேஸ்வரர், ஜலந்தேஸ்வரர். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஏழு எட்டு படி ஏறி போகணும். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு முதல்ல சொல்லிடுறேன். காஞ்சிபுரத்துலேருந்து அங்கே ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இருக்குது. அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு மேற்கு பக்கத்தில் சர்வ தீர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சர்வ தீர்த்தத்துலேருந்து அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் நம்ம போனோம்னாக்க, அங்கே ரோட்டோரமாகவே ஒரு நம்ம யாரை கேட்டாலுமே ஒரு மின் நிலையம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு கேட்டாக்க சொல்லிடுவா, பஞ்சப்பேட்டை அப்படின்னு அந்த இடத்தோட பேர். ஆட்டோலாம் போகிறது நிறையா. அந்த பஞ்சப்பேட்டைங்கிற இடத்துக்கிட்ட ஒரு எலக்ட்ரிக்கல் போர்டு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்குது, அது பக்கத்திலேயே அதை ஒட்டியே இருக்கிறது தான் இந்த கோவில். இந்த கோவிலில் ஒரு ஏழு எட்டு படி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மூணு நில ராஜகோபுரம் இருக்குது. அந்த படி ஏறிட்டு நம்ம அந்த ராஜகோபுரத்தில் தாண்டி போனோம்னாக்க நேராக நம்ம பார்க்கறது ஒரு பலிபீடம், நந்தி மண்டபம். அதுக்கு நேர் எழுத்த மாதிரி கிழக்க பார்த்து சுயம்புவாக இருக்கிறவர் தான்
ஓனகாந்தேஸ்வரர். இந்த ஓனகாந்தேஸ்வரரோட கோவில் இதில் அர்த்த மண்டபத்தில் பார்த்தோம்னாக்க, இங்கே வந்து சுந்தரரோட சுந்தரர் நின்றுண்டு கை கூப்பி வணங்கிண்டு நிற்கிற மாதிரி சுந்தரரோட ஒரு சிலையும், அங்கே வந்து ஈசனோட திருப்பாதங்களையும் நம்ம தரிசனம் பண்ண முடியறது. இந்த ஸ்தலத்துக்கு நான் போயிருந்தபோது இந்த ஸ்தலத்தில் குருக்கள் சிவாச்சாரியார் அப்படி இல்லை, ஒரு பூஜாரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு அந்த இந்த இதெல்லாம் வச்சுட்டு சொல்லுவா இல்லையா, கோடாரின்னு சொல்லிட்டு உடுக்கையெல்லாம் வச்சுட்டு பாடுவா இல்லையா, அந்த மாதிரி பாடல் பாடி தான் இந்த சுவாமிக்கு அன்னைக்கு அவர் பூஜை பண்ணினார். அதை கேட்கும்போதே ரொம்ப அப்படி ஆக்ரோஷமாக அவர் சொல்கிற மாதிரி இருந்தது. சுவாமிக்கு வந்து அப்படியே புளித்தோல் மாதிரியான துணியில் அலங்காரம் பண்ணியிருந்தார், ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஓனகாந்தரோட கோஷ்டத்தில் பார்த்தோன்னாக்கா பால விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா, துர்கை எல்லாரும் இருக்கா. இந்த பிரகாரத்தில் சுற்றி வரும்போது அவரோட பிரகாரத்தில் நம்ம வந்து பின்னாடி பக்கத்தில் வைரதாரி பிள்ளை பிள்ளையார் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார். இந்த வைரதாரி பிள்ளையாரை வந்து கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க நாக பிரதிஷ்டை, நாக கண்ணிகள் நிறையா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, நாக சிலைகளாக இருக்குது. அதுக்கப்புறமா குமாரவேலர் அந்த பக்கத்தில், அப்படி சுற்றி வரும்போது சூரியர், பைரவர், நவக்கிரகர், அப்புறமா அகோரபத்ரர் இது எல்லாரும் இருக்குது. இந்த ஓனகாந்தர் சுவாமியோட கருவறையில் பின்னாடி பக்கம் பார்த்தோம்னாக்க சிவன் பார்வதி கல்யாண தரிசனத்தை அப்படியே ஒரு கல்யாண காட்சியாக அங்கே நம்மளால் பார்க்க முடியறது. அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற சன்னதி நமக்கு காந்தேஸ்வரர் சன்னதி. இந்த காந்தேஸ்வரர் சன்னதியில் பார்த்தோம்னாக்க இந்த கருவறைக்கு முன்னாடியே வலது பக்கத்தில் ஓம்கார பிள்ளையாரும் இடது பக்கத்தில் சுப்பிரமணியரும் இருக்கார். அவருக்கு முன்னாடியே நந்தி மண்டபமும் பலிபீடமும் இருக்குது. இங்கே இருக்கிற இந்த ஓம்கார பிள்ளையாரோட சிலையில் பக்தியோட காதை வச்சு கேட்டாக்க ஓம்ங்கிற எழுத்து வந்து மெல்லிசாக அதிர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. நான் வந்து காது வச்சு கேட்கல, ஆனால் எனக்கு வண்டி ஓட்டின்னு வந்த சாரதி எல்லாரும் சொல்கிறா, நான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இந்த பூஜாரிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இந்த கோவில் தலை வரலாறு பற்றி. அப்போது என்னோடய சாரதி போயிட்டு காதில் வச்சு கேட்டுட்டு வந்துட்டு, ஆமாங்க ரொம்ப மெல்லிசாக கேட்குதுங்க அப்படின்னு சொன்னார். இவா ரெண்டு பேரையும் தாண்டி நம்ம போனோம்னாக்க அந்த சைடு வழியாக தான் போகணும். இவருக்குன்னு தனி ஜலந்தேஸ்வரர் சன்னதிக்கு தனியாக போக முடியாது. அந்த பக்கம் போனோன்னா ஜலந்தேஸ்வரர் சன்னதி இருக்குது. அங்கே வந்து வலது பக்கத்தில் பிரகாரத்து வழியாக போனோம், அங்கேயும் பிள்ளையார், சுப்பிரமணியர் எல்லாரும் இருக்கா, பலிபீடமும் நந்தி பீடம் நந்தி மண்டபமும் இருக்குது. இது ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில். இங்கே வந்து சிவராத்திரி, பௌர்ணமி, ஐப்பசி அன்னாபிஷேகம்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி வித்தியாசமாக சனகாதி முனிவரோட வலது கால முயலகன் மேலே வச்சுட்ட மாதிரி இருக்கார். இது வந்து ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். காஞ்சிபுரத்துலேருந்து 1.5-2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. யாருக்கெல்லாம் காஞ்சிபுரம் போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ கண்டிப்பாக இந்த கோயிலையும் போய் பார்த்துட்டு வாங்கோ. பொன் பொருள் வேண்டனவா இந்த பதிகத்தையும் பாடுறது ரொம்ப நல்லது, அவளுக்கு கிடைக்கும்ங்கிறது சுந்தரரோட வாக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நீங்கள் போக முடியாட்டாலும் யாராவது தெரிஞ்சுவா காஞ்சிபுரம் போகிறவா போய் பார்த்துட்டு வரலாம்.
நமஸ்காரம். தேங்க்யூ.